வாழ்க்கையில் எல்லா விஷயமே வந்து இன்னொருத்தர் இருந்தால் நம்ம கற்றுக்கணும், மற்றவங்க பார்த்தா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணத்துடன ஒரு குட்டி கதைங்க. என்னென்ன கதைன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு ஊரில் மிகப்பெரிய ஞானி இருக்கிறாரு. அந்த ஞானிக்கிட்ட போய் வந்து ஊர் மக்கள்லாம் போய் என்னங்கிறாங்க, உங்களுடைய நீங்களே இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கிறீங்களா, உங்களுடைய குருநாதர் யார், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி அவங்க கேட்கும்போது அந்த ஞானி என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்கிறாங்க, அதில் நான் யாருன்னு சொல்லிட்டோம், நான் வேணால் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர்த்த பற்றி சொல்கிறேன். என்னுடைய முதல் குருநாதர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பர்டிகுலராக ஒரு மூணு பேரை பற்றி சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு சொல்கிற ஆள் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு திருடன் தான் என்னுடைய முதல் குரு அப்படின்றாரு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் வந்து இந்த கிரியா யோகம் இதெல்லாம் கற்றுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சன்னியாசியாக ஊர் ஊராக போகிறாரு. அப்படி போகும்போது போவார், இந்த ஊரில் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுவார், ஒரு தவம் பண்ணுவார், அப்படி பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் ஒரு ஊரில் போகிறாரு. ஒரு பாலைவனமாக இருக்கிற ஒரு பகுதி, அங்கே போனால் ஒரு கிராமம், ஒரு அஞ்சாறு கிராமத்தை உள்ளடக்கின ஒரு பகுதி. அங்கே போனவுடனே அந்த ஊரில் ஒருத்தனை பார்த்து கேட்குறாங்க, இவர் சன்னி சாமியார், அந்த ஆளை பார்த்து கேட்குறாங்க, இந்த இடத்துல தங்கறதுக்கு ஏதோ ஒரு இடம் கிடைக்குமான்ட்டு. அவர் இருந்துக்கிட்டு, சாமியார் நான் வந்து திருடன், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்கள் என் கூட தங்கலாம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி ஓகே, திருடனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் கூட தங்குறாப்புல. அவர் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் தங்கியிருக்கிறாரு. அந்த திருடன் கூட அந்த ஊர்லேயே தங்கியிருக்கிறாரு, தியானம் பண்ணுறாரு, அந்த இருக்கிற தெய்வங்கள்லாம் வழிபாடு பண்ணுறாரு, அந்த ஊருக்குள்ள இருக்கிற தெய்வங்கள்லாம். ஓகேங்களா? அப்போ வந்து அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டாருன்னா, அவர் டெய்லியும் நைட்டு திருட போகும்போது சாமியாரை நான் போய் திருடி விட்டுறேன், சரியா நான் திருட போயிட்டுறேன், என் வேலைக்கோசரம் போயிட்டுறேன்ட்டு போகிறான். அவர் போயிட்டு வந்தவாட்டி இந்த சாமியார் கேட்பான், ஐயா திருட போனியா, என்னையா எடுத்துகிட்டு வந்தேன்னு, இன்னைக்கு போனேன், இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கலப்பா, அதனால் நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு போகிறான். ரிப்பீட்டடாக அந்த மூணு மாதமும் இதே தான் நடந்துச்சான். அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாரான், வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம், முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாராம். இவர் வந்து தியான கலைகள் செய்யும்போது ஒரு சில விஷயங்கள் இவருக்கு வரவே வராதான், வரமுடாதுன்னா ஒரு பழக்கம் வராதான். அப்போ என்ன கொண்டு வரோம், திருடன் நினச்சிக்கிறான். அந்த திருடன் என்ன பண்ணான், அந்த திருடன் வந்து முயற்சிங்கிறது பண்ணிகிட்டே தானே இருந்தான்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு அடிப்படையாக வச்சு ஒரு விஷயத்தை பண்ணி தான் அவர் கற்றுக்கிட்டாரான். ரெண்டாவது, அவருக்கு வந்து இன்னொரு குருநாதர் வந்து நாய் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இவர் வந்து காட்டு வழியாக பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப தாகம் எடுத்துருது, தாகம் எடுத்ததன் காரணமாக தண்ணி குடிக்க போயிருக்கிறார் நதிக்கரையோரமாக. நதிக்கரையோரமாக போகும்போது இவர் கூட ஒரு அந்த வழியில் போன ஒரு காட்டு நாய் இவர் கூடயே வந்திருக்குது, வந்துட்டு தண்ணி குடிக்க போயிருக்குது. தண்ணியில் தன்னுடைய பிம்பத்தை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஒடியாந்துருச்சு ரிட்டனை. மறுபடியும் தாகம் எடுக்குது, தண்ணிக்கிட்ட போகுது, அந்த பிம்பத்தை பார்த்து குலைக்குது, வருது பயந்துக்கிட்டு. மறுபடியும் போகுது, அந்த நாயை பார்த்து அந்த உருவத்தை பார்த்துட்டு குலைக்குது. குலைச்சிட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுது, சரி ஓகே துணிஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒடியான அந்த நதிக்கரையிலே குதிக்குது. குதிச்ச வாட்டி பார்த்தா அதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே குதிச்ச வாட்டி கரையிலேருந்து பார்த்தா தன்னுடைய நிழல் பிம்பம் அதோடைய உருவம் அதுக்கு தெரியல. அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டாருன்னா, வாழ்க்கையில் பயம் எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நோக்கி அதை போய்கிட்டே இருக்கணும், அதை தாண்டி போய் தான் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரான். மூணாவது, இன்னொரு சின்ன குழந்தை தான் எனக்கு இன்னொரு குருநாதருங்கிறாரு. என்ன காரணம்னா, ஒரு ஊருக்குள்ளே இவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை கையில் மெழுகு வித்தியோடு வந்துச்சான் சாயங்கால வேலையில். இவர் என்ன பண்ணாராம், தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டாராம், ஏக்கண்ணே இந்த மெழுகு வத்தியில் நெருப்பு இருக்குது இல்லை, இது எப்போ பற்ற வச்சேன்னாராம். இப்போ தான் தாத்தா கொஞ்ச நேரம் உன்னால் பற்ற வச்சேன்னு அந்த குழந்தை சொல்லியிருக்குது. ரைட், ஓகே, நீ வந்து இதை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இது எம்டியாக இருந்துச்சு, இப்போ பற்ற வச்சாட்டி ஒரு நெருப்பு வந்துச்சு இல்லை, அது எங்கேருந்து வந்துச்சு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ரொம்ப ஒரு ஆணவத்தோட. அந்த குழந்தைக்கு என்ன தெரிய போகுது, சின்ன பிள்ளை ஏமாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. தமாசா ஃபன் பண்ணலான்ட்டு உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிருக்குது, திட்டு திப்புன்னு அதை கழிச்சு ஃபுன்னு ஊதி அணைச்சிப்ட்டு, தாத்தா இது எங்கே போணுச்சோ அங்கேருந்து தான் அந்த நெருப்பு வந்துச்சு, புரியுதா தாத்தா, நான் மெழுகுவத்தை ஏற்றும் போது நெருப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டேன்ல, நான் அணைச்ச வாட்டி நெருப்பு எங்கே போணுச்சோ அங்கேருந்து தான் வந்துச்சுன்னு நினச்சான். இவர் இத்தனை நாள் கற்றுக்கிட்ட வித்தை, இத்தனை நாள் பழகின பழக்கம், நாலு நிறைய பேர்ந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு. என்னடானா, ஒரு சாதாரண குழந்தை நம்மளை வந்து ஆஃப் பண்ணிருச்சு, ஆஃப் பண்ணிருச்சு. அதான் ஆணவம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது, அதாவது தன்னையை விடவும் மேலானவன் அப்படிங்கிறது வந்து அந்த சின்ன குழந்தைகிட்டே அந்த பண்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்காது, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த மாதிரி தான் ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து பெட்டராக தான் இருப்பார். அதனால தான் யாருக்கிட்டையுமே ஆணவமாக நடந்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது இந்த கதையின் மூலிமா நம்ம என்ன நீதி தெரிஞ்சுக்கிறோம்னா, உலகம் வந்து ஒரு நாடக மேடை மாதிரி, நமக்கு தேவையான நல்ல விஷயமும் நிறைய கொட்டி கிடக்குது, கெட்ட விஷயமும் நிறைய கொட்டி கிடக்குது. என்ன தான் அனுபவ கல்வி அப்படிங்கிறது தான் வந்து கை கொடுக்கும், ப்ராக்டிக்கலாக செய்கிறது தான் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்ம உள்வாங்கி அதை தெரிஞ்சிக்கும் போது தான் வந்து அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும்.
ஸோ அனுபவமே சிறந்த ஆசான் அப்படிங்கிறது வந்து இந்த கதையோட நீதிங்க. நன்றி.